கே ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மணி மைண்ட் செட் அதுதான் காரணம் இந்த மணி மைண்ட் செட்னா என்ன அப்படின் போது இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்து நம்ம இந்த ஃபோமோ அதோட நிற்பாட்டாம நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அதோட தாக்கத்தை கொண்டு வருது வேற யாராவது என்னமா சொன்ன உடனே ஓ நான் அங்கதான் போட்டுக்கணும் அப்ப இதை முதல்ல வித்துடலாம் வித்து அதுல போடலாம்னு சொல்லிட்டு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்மள எல்லாருமே அநேகமாக கடுமையான உழைப்பாடுகள் இந்தியன்ஸ்னாலே உழைப்புக்கு பேர் போனவங்க அதனால தான் எத்தனையோ நாடுகளில் நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை கொடுக்குறாங்க ஆனாலும் எவ்வளவுதான் உழைச்சாலும் நம்மள சில பேர் மாத்திரம் முன்னேறிடுறோம் சில பேர் பின்தங்கிடுறோம் ஏன் ஒரே வீட்டில் பிறந்த ரெண்டு பசங்களாகவே இருக்கட்டும் அவங்க அம்மா அப்பா ஒரே மாதிரி தான் வளர்த்துருப்பாங்க அவங்க பேக்ரவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும் வேலை வருமானம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் கூட ஒருத்தர் முன்னால் போயிடுறாரு ஒருத்தர் கொஞ்சம் பின் தங்கிடுறாரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மணி மைண்ட் செட் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக மைண்ட் செட்னா என்ன நம்மளுக்கு வந்து ஒரு மனநிலை இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் அது பொதுவாக நம்ம ஜெனட்டிக்காக நம்ம இருந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து நம்ம பார்த்த விஷயம் கேட்ட விஷயம் அதுலேருந்துலாம் வந்து ஒரு மனநிலைமை அமைஞ்சிருக்கும் அதுல வரக்கூடிய கத்துக்கள் அபிப்பிராயங்கள் நம்பிக்கைகள் அது மூலமா தான் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வர வர ஆரம்பிக்குது இப்போ ஒருத்தருக்கு வந்து என்னோட மகி மனைவியோட மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சாருனாக்கா அவர் மனைவிக்கு எனக்கு பிடிச்சமான விஷயங்களை பண்ணி கொடுப்பாரு அதே மாதிரி மனைவி வந்து இல்லை என் கணவனோட மகிழ்ச்சி எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவருக்கு பிடிச்சமான விஷயங்களை பண்ணி தருவாங்க இல்ல ஒரு பேரண்ட் வந்து என் குழந்தையோட எதிர்காலம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை வளமாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பத்தி யோசித்து யோசித்து அவங்க பண்ணுவாங்க இதுதான் நம்மளுடைய மனநிலைமை வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளை உருவாக்குது இதே மாதிரிதான் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளுடைய பொருளாதார மனநிலை வெளிப்படுது நம்ம ஒரு பொருளை வாங்குறோமோ இல்லை வேண்டான்னு டிசைட் பண்றோமோ எல்லாமே வந்து ஒரு மணி மைண்ட் செட்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு சின்ன நடவடிக்கையும் நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு ஒரு சின்ன முன்னேற்றத்தையோ பின்னேற்றத்தையோ கொடுக்குது இந்த மணி மைண்ட் செட்டு நம்ம எல்லாட்டையுமே வேற வேற லெவல்ஸ்ல இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ இந்த இந்த வீடியோவே எடுத்துக்கோங்களேன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாக்குறவங்க உடனே ஓ இந்த அம்மா வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரு இவங்க வந்து செலவு செலவை குறம்பாங்க இல்லை பட்ஜெட் போட்டு செலவழியும்பாங்க வரவுக்குள்ளே செலவு அடக்கும்பாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு நினைக்கையாவது பேசுவாங்க சரி கேட்போம் கொஞ்சம் நாள் கழித்து நம்மளுக்கு பணம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலைமையோடு கடந்து போயிடலாம் இல்லை இன்னொருத்தர் வந்து ஏதோ வருமானம்னு சொல்கிறாங்களே அப்போ நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கலாம் இன்னொருத்தர் வந்து செலவை குறைக்கணுமா சரி நான் என்ன செலவு பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம் இன்னொருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் இப்படி ஒரு சின்ன வீடியோவை பார்க்கும்போதே நாலு பேருக்கு நாலு விதமான அபிப்பிராயம் வருது அப்படின்னா நாலு பேருக்குமான மணி மைண்ட் செட் வேறையாக தான் இருக்கு இப்படி ஒரு ஒருத்தருக்கும் மணி மைண்ட் செட் வேற இருக்கிறதால்தான் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பொருளாதார ரீதியாக எளியும் பூனையும் மாதிரி இருப்பாங்க ஏன்னா இவங்க வளர்ந்த விதம் இவங்க மனசில் உள்ள அபிப்பிராயங்கள் வேறு அவங்க வளர்ந்த வளர்ந்த விதம் அவங்க கொடுக்குற மணிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அது எல்லாமே வேறு கண்ணதாசன் தெரியும் நம்ம எல்லாருக்குமே கவிஞர் கண்ணதாசன் தெரியும் அவர் இரண்டு மனம் வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் பாட்டு எழுதியிருக்காரு அவர் தன்னோட பையன் சொன்னாராமா இரண்டு மனம் வேணும்னு நான் பாட்டு எழுதினேன் ஆக்சுவலி மூணு மனசு வேணும் ஒரு மனுஷனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மனசு செலவழிக்கிறதுக்கு ஒரு மனசு சேமிக்கிறதுக்கு ஒரு மனசு இந்த மூணு மனசு இருந்தாதான் ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ முடியும் அதில் எனக்கு வந்து சம்பாதிக்கிற மனசுதான் இருக்கு அப்படின்னு சொன்னதை அவர் பையன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பிஹேபிள் ஃபைனான்ஸ் பீப்புள் கூட நம்ம மனசுல மூணு விதமான மனநிலைகள் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க இந்த மூணுமே சமமா அமைஞ்சாதான் நம்ம நல்லபடியா வாழ முடியும் ஏதாவது இருந்தால் அது இருந்தா டிரபல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மனநிலை உருவாகிறதுக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி எது காரணமா இருந்தாலும் சரி என்ன அதுல ஒரு பெஸ்ட் திங் வெரி பாசிட்டிவ் திங் என்ன அப்படின்னா இதை நம்மளால அதை சரியா சீரமைச்சு உருவாக்க முடியும் தான் அதுல பெஸ்ட் திங்கு இப்போ ராம்சே சொல்யூஷன்ஸ் ஒரு கம்பெனி அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க ஒரு நூறு பணக்காரர்களை மீட் பண்ணி சர்வே எடுக்கும்போது அந்த நூறுல தொண்ணூத்தி ஏழு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு எதுவும் பெருசாக வாரிசு உரிமையாக பணம்லாம் வரல அப்பா அம்மாவும் சேர்த்து கொடுக்கல பெரிய பெரிய படிப்புகளும் படிக்கலை நாங்கள் ஆனால் எங்களுடைய மணி செட்டை நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் எப்படி நம்ம ச இது மணி மைண்ட் செட் இருந்தால் நம்ம முன்னேற முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்களோட மணி செட்டை நாங்கள் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளாலேயும் நம்மளோட மணி மைண்ட் செட்டை இதே மாதிரி உருவாக்க முடியும் அப்படிங்கிறது இதுல நமக்கு தெரிய வருது இந்த மணி மைண்ட் செட்னா என்ன அப்படின் போது நம்ம மனசுல ஏற்கனவே பார்த்தோம் மூணு விதமான மனநிலைகள் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அது தவிர இன்னும் சில விஷயங்கள் இருக்கு நம்ம மனசுல என்ன அப்படின்னாக்கா அந்த ஃபோமோ ஃபோலோ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே அதிகமா இருக்கு காரணம் வந்து சோஷியல் மீடியா இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்து நம்ம என்னெல்லாமோ இமேஜின் பண்ணிக்கிறோம் யாரோ லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியும் யாரோ நம்மளுக்கு கிடைக்காத சான்ஸ்லாம் இன்னொருத்தருக்கு கிடைக்கிற மாதிரியும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிற மாதிரியும் நம்மளை வந்து நிறைய மனசளவில் ரொம்ப தாக்கிட்டு நம்மளை வந்து டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுது ஒரு நெகட்டிவ் தாட்ஸு லோன்லினஸ்ஸு இதெல்லாம் வர்றதுக்கு இந்த ஃபோமோ வந்து காரணமாயிடுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் போகிறீங்க நம்ம உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேஸ்புக்கு ஃபோட்டோ ஒன்று வருது அவர் நல்லா மலேசியாவில் ஒரு பீச் ரிசார்ட்டில் ஜாலியாக கையில் ஏதோ கலர்டு ஜூஸ் ஏதோ வச்சுட்டு ஜம்முன்னு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க உடனே உங்களுக்கு என்ன தோணும் போன வருஷம் நம்ம ஆல் டேவ்ஸ் போன சுத்த வேஸ்ட்டு அங்கே போயே இருக்கக்கூடாது இந்த மாதிரி அதிகமாக செலவழிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அடுத்த வருஷம் நம்ம இந்த மலேசியா தான் போகணும் அதுக்கான செலவுகளை நம்ம இப்போவே ஆரம்பிச்சிட வேண்டியதா பயண பயண முடிவுகள்லாம் இப்பயே பண்ணிட வேண்டியதா ச கடன் வாங்கினாலும் பரவாயில்ல போயிட வேண்டியதா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிடுவோம் இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தோணக்கூடிய ஃபோமோ ஸோ இந்த இந்த காலத்தில் இப்போ நிறைய மக்கள் இன்டர்நேஷ்னல் டூரு லோக்கல் டூர்லாம் போகிறத பார்க்குறோம் நிஜமாவே ஆர்வத்தோடு போகிறவங்க கொஞ்சம் பேர் தான் அந்த ஃபோமூவில் போகிறவங்க தான் ரொம்ப அதிகம் இந்த ஃபோமும் அதோடு நிற்பாட்டாமல் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அதோட தாக்கத்தை கொண்டு வருது எப்படின்னாக்கா நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் ஒருத்தரை பார்ப்போம் நமக்கு தெரிஞ்சவர் தான் சாதாரணமாக நம்ம கூட பழகிறவர் தான் அவர் சொல்லுவார் நான் இன்ட்ராடே டெய்லி சிக்ஸ் பர்சன்ட் சம்பாதிக்கிறேன் அப்படின்பாரு அடடா இந்த மனுஷனே சிக்ஸ் பர்சன்ட் சம்பாதிச்சா நம்ம செவன் பர்சன்ட் சம்பாதிக்கலாமே ஏன் முடியாது நம்மளும் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அது உந்தி தள்ளுது இல்லை நம்ம சில முக்கியமான முடிவுகள் எடுத்து சில அழகாக நம்ம சில போர்ட்ஃபோலியோலாம் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் வேற யாராவது என்னம்மா சொன்ன உடனே ஓ நான் அங்கே தான் போட்டிருக்கணும் அப்போ இதை முதல்ல வித்துக்கலாம் அந்த விற்று அதில் போடலான்னு சொல்லிட்டு தப்பு தப்பான டிசிஷன்ஸை எடுக்க வைக்கும் இது எல்லாம் ஃபோமோ வேலை இதுன்னு எல்லார் மனசுலேயும் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறது ஃபோலோ ஃபோலோனா ஃபியர் ஆஃப் லூசிங் அவுட் என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா உடனே நம்மளுக்கு என்ன தோணும் ஐயோ எங்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச நல்ல ஸ்டாக்ஸும் பணம் கீழே விழுந்துற போது எனக்கு லாஸ் வந்துற போது அதை நம்ம யோசிக்கவே யோசிக்காம நல்லதாக எல்லாம் பார்க்காம இருக்கிறத பூரா வித்து தள்ளிடுவோம் லூஸ் லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல நம்ம இந்த மாதிரிலாம் முடிவுகள் எடுக்கிறோம் ஸோ நம்மளுடைய மனநிலைமையை மணி மைண்ட் செட்டை கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம மனசு நிலைமையில் எது வந்து டாமின்டா இருக்கு வருமானமா செலவா சேமிப்பா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது அந்த ஃபோமோ ஃபோலோ இதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் ரொம்ப சிம்பிளுங்க இந்த ஃபோமோ ஃபோலோ பற்றினா நம்ம உடனே ஒரு சைக்கலாஜிக்கல் யாராவது கன்சல்டென்ட்டை போயெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு வந்து நம்ம தீர்க்கமாக யோசிச்சு பிளான் பண்ணி எடுத்த முடிவா இல்லைன்னா எதையோ பார்த்து பயந்தோ ஆசைப்பட்டோ எடுத்த முடிவா அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சீங்கன்னா போதும் நீங்கள் அந்த ஃபோமோலேருந்து ஃபோலோலேருந்து வெளியே வந்துடலாம் இது தவிர நம்மக்கிட்ட சில பழக்கங்கள் இருக்குது ஹேபிட்ஸ் சில ஹேபிட்ஸ் வந்து நம்ம நம்ம கேட்காமையே நம்ம மனசுக்குள்ளே உருவாயிருது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஒர்க்கிங் பீப்புள் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஏழு மணி ஆச்சுன்னா அப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டிவி முன்னாடி உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு செவன்லேருந்து லெவன் வரைக்கும் இப்படியே ஒரு கா ஒரு ரிலாக்ஸேஷன்லேயே போகும் அது இதுக்கு காரணம் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் வேட்டையாடினாங்களோ இல்லை விவசாயம் பண்ணாங்களோ ஏழு மணிக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இருட்டி போயிடும் அப்போல்லாம் லைட்ஸ் எல்லாம் கிடையாது அவங்க வீட்டில் வந்து சரி இதுக்கப்புறம் காயலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பாவா இருக்கட்டும் அவர் ஒரு வேலைக்கு போயிருப்பார் சாயங்காலம் ஆறு மணியோட வேலை முடிஞ்சிருக்கோம் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாரு நம்ம மனசுல இது ஆள் மனசுல அப்படியே தங்கிடுச்சு நம்மளும் என்ன பண்ணுறோம் இப்போ வந்து நைட்டு பகலை விட அதிகமா லைட் இருக்கு எவ்வளோ வேலை வேணால் நம்ம பண்ண முடியும் இல்லை நம்ம வந்து முந்தி மாதிரி ஒரே வேலைக்கு தான் போகணும் வரணும்லாம் இல்லை இன்னைக்கு கிக் எக்கானமி ஒர்க் ஆயிட்டு இருக்கு நீங்கள் ஈவினிங்க்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஃபேஷனு உள்ள மாதிரி வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணுறது நம்ம மனசு ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு டியூன் ஆயிடுச்சு நம்ம மைண்ட் செட் அப்படியே செட் ஆகிடுச்சு ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஏழு மணிக்கு க்ளோஸ் டவுன் பண்ணிடுறோம் இப்போ ரீசண்டாக நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் ஃபார்ட்டி ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணி பத்தாதுப்பா ஒரு செவன்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போது நிறைய பேர் அவரை தாளிச்சு கொட்டிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் பட் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுக்கு டைம் இருக்கு செய்யலாம் ஏதோ நேஷனை முன்னேற்றத்துக்காக செய்யறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் நம்மளோட ஓன் முன்னேற்றத்துக்காக கூட ஒரு மணி நேரம் ஒரு என்ன ஒரு நம்மளுக்கு வந்து வருமானம் வேறு எதாவது பண்ண முடியுமா ஒரு நிறைய பேர் இந்த ஃபாரினில் டியூஷன் கூட எடுக்கிறாங்க கம்ப்யூட்டர் வச்சுட்டு அது மாதிரி எதாவது வேறு ஏதாவது பண்ணி நான் சம்பாதிக்க முடியுமான்னு யோசிக்கலாம் இல்லை நம்ம இன்னைக்கு செலவு பண்ணமே அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு இதை எங்கேயாவது குறைச்சிருக்க முடியுமான்னு பார்க்கலாம் இல்லைனா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் யாராவது சொல்லுவாங்க ஏதோ புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதை படித்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெருக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பண்ண முடியும் கூட ஒரு மணி நேரம் நம்ம அதுக்காக செலவழிச்சோம்னா கண்டிப்பா அது நம்மளுடைய மணி மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு ரொம்பவே உதவும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இன்னொன்னு கூட பண்ணலாம் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு மை நம்மளோட மணி மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்கு நம்ம பார்த்தது என்ன கேட்டது என்ன நம்ம ஏன் இப்படி திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் நம்ம அப்பா அம்மா கிட்ட என்ன மணி ஹேபிட்ஸ் இருந்து அவங்க நல்லபடியா வந்தாங்க இல்லை அவங்க வந்து ரொம்ப கால்ந்து போனாங்க நம்ம அவங்க கிட்ட இருந்து படிக்க வேண்டிய விஷயம் என்ன நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அதை பற்றி யோசிக்கலாம் இல்லை நம்ம அடுத்தாப்பில் செய்ய வேண்டிய ஆக்ஷன்ஸ் என்ன அதுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் திங்க் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி வாழ்க்கையை புரட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பண்ணவே கூடாத காரியம் என்னென்னா நான் அன்னைக்கு அந்த தப்பு பண்ணிட்டேன் அதனால் லாஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டேன் இதனால் லாஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நம்ம மனசு நம்ம என்டர்டெயின் பண்ணவே கூடாது அதெல்லாம் பார்க்குறோம் ரைட்டு அதெல்லாம் நம்ம செஞ்ச தப்புக்கள்லாம் நம்மளுக்கான பாடங்கள் அதையே நினச்சி நினச்சி நான் அன்றைக்கி அந்த ஸ்டாக்கை விற்றுருக்கக்கூடாது கூடாது இன்னைக்கு இந்த வீட்டை வாங்கியிருக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சோன்னா டிப்ரஷன் தான் மிச்சம் அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டு அதில் உள்ள பாடத்தை மந்திரம் நம்ம படிச்சுக்கணும் ரெண்டாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முழு நம்பிக்கை வேணும் நம்மளுக்கு நம்ம ஒரு ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும் ஏர்ல் நைட்டிங்கல்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எதை செய்கிறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க அப்படின்றாரு ஸோ அதே மாதிரி நம்ம அந்த மணி மைண்ட் செட்டை மாக்க மாற்றுறதுக்கு எஃபர்ட் எடுக்கும்போது நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு திடமான நம்பிக்கையோடு நம்ம இதை செய்யணும் முக்கியமாக செய்ய வேண்டியது இன்னொன்று இருக்குது இது மாதிரி மணி மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கெலாம் ஆயிரக்கணக்கான ஐடியாஸு அதை சொல்கிறதுக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேலே அட்வைசர்ஸ் இருப்பாங்க ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒரு பத்து நிமிஷமாவது எடுத்து அதுக்கான எஃபர்ட் அந்த ஆக்ஷனில் கொண்டு வரணும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட என்ன மணி மைண்ட் செட் இருக்குது இந்த மணி மைண்ட் செட் மூணு நிலமே சொன்னோம் வருமானம் செலவு சேமிப்பு இந்த மூணு மனநிலைகளில் உங்கள்கிட்ட எது டாமின்டாக இருக்குது எல்லாமே சமநிலைமையில் இருந்தால் தான் நல்ல சம்பாதிச்சு திருப்திகரமாக செலவழித்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படாமல் வாழ முடியும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மனநிலைமையை சரியாக கொண்டு வந்து நல்லபடியாக வாழ்கிறதுக்கு ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் கி ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க